வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்ம வெற்றி படிகள் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 4/12/2022 இன்று கிராம உதவியாளர் பதவிகளுக்கான தேர்வு நடந்தது. அந்த தேர்வு எப்படி நடந்தது என்ற முழு விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் மூலிமா வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கிராம உதவியாளர் பதவிகளுக்கான தேர்வு பார்த்திங்கன்னா 2 கட்டமாக நடந்திருக்கு. ஒன்று எழுத்து தேர்வு, மற்றொன்று சைக்கிள் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வை பற்றி பார்க்கலாம். இந்த எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பேப்பருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, அதாவது 2 பேராகிராஃப் 2 பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 2 பத்தியில் ஒன்று பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது, மற்றொன்று பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த 2 பத்தியையும் தமிழில் இருக்கிறத தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் இருக்கிறத ஆங்கிலத்திலேயும் அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு. அடுத்து பாருங்கள் சைக்கிள் டெஸ்ட்டு. இந்த சைக்கிள் டெஸ்ட் எப்படி நடந்திருக்குன்னா, அதாவது ஒரு தோராயமாக ஒரு 100 மீட்டர் வச்சுக்கோங்க. அந்த 100 மீட்டர் தூரத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சைக்கிள் ஓட்டிக்கினே போயிட்டு எண்டு பாயிண்டாண்ட காலை கீழே வைக்காமல் அப்படியே திருப்பி மீண்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும். இப்படி தான் வந்து சைக்கிள் டெஸ்ட் நடந்திருக்கு. அதாவது இந்த கிராம உதவியாளர் பதவிகளான தேர்வு பார்த்திங்கன்னா இப்படி தான், இந்த வழிமுறையில் தான் வந்து நடந்திருக்கு. இந்த டீட்டெயில் எப்படி தெரியும்னா, என்னுடைய நண்பரும் வந்து இந்த எக்ஸாமுக்கு போயிருந்தார், அவர் தான் இந்த டீட்டெயிலெலாம் சொன்னார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் மூலமா வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பர்களே.